எல்லா பூலும் இறைவன் ஒருவனுக்கு சரி வாங்க நம்ம என்ன விஷயம் நெட்ரிகன் படத்தை பார்க்க போறோம் ரவுடி ப்ரொடக்ஷன்ல வந்து விக்னேஷ் சுவா ப்ரொடியூசர் பண்ற நயந்திர நடிக்கிறாங்க இது முதல் புர்டியூசர் பண்ற அந்த படம் வேற லெவல்ல தான் இருக்கும் அந்த டீசரில் வந்து என்னென்ன இருக்கு என்னென்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் மில்லியன் ராவ் இயக்கத்தில் நெற்றிகன் படம் இதுக்கு முன்னாடியே வந்து அவோல் படம் பண்ணியிருந்தாரு அதுவே வந்து சரி மாசம் இருந்துச்சு சரி இந்த டீசருக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா லாங் ஷார்ட்லேருந்து வந்து ஒரு ரோடு காமிக்கிறாங்க ரோடு காமிச்ச உடனே நயன்தான் படுத்து வைக்கிறாங்க இதே தான் நான் வந்து ஓனாய ஆட்டுக்குட்டி படத்துலையும் பார்த்துருந்தேன் லாங் ஷார்ட்டில் காமிப்பாங்க அவர் மிஸ்கின் ஆக்சிடண்ட் இதாக இருப்பார் அந்த மாதிரி சீனாக இருக்கும் அதில் வந்து ஓனா ஆட்டுக்குட்டி இந்த மாதிரி டைலாக் பேசுவாங்க இதில் ஒரு மாதிரி டைலாக் பேசிட்டு இருக்காங்க ஆனால் நயந்திர மேடம் வந்து படுத்து கிடக்கிறாங்க ஆக்சிடென்ட் ஆகி ஆக்சிடென்ட் ஆகும்போது பக்கத்தில் ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா அந்த பாலம் ஃப்ரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரியா பெயிண்டிங் பிளாக் அண்ட் ஒயிட் அடிச்சிருக்கோம் நான் அந்த டீட்டெயில்ஸ் அப்போ சொல்லும்போது சொல்லும் போது உங்களுக்கு தெளிவாக பக்காவாக புரியும் வாங்க அடுத்த ஃபோட்டோ போயிடலாம் அதே பாலம் நான் சொன்னோன்னா அதேமாரி பாலம் தான் இங்கே தான் வந்து ராரி கிராஸ் ஆகி ஆக்சிடண்ட் ஆகுற மாதிரி நான் ஃபோட்டோஸ் போகிறேன் பாருங்கள் அது கிராஸ் ஆகுது ஆனால் அந்த பாலத்தில் பார்த்து லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தில் வந்து ஆக்சுவலாக அந்த பெயிண்டிங்கே இல்லாமல் இருக்கும் இது நான் கண்டுபிடிச்சேன் அதுக்கு நீங்கள் என்ன சொல்லி தெரில ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகும் போதும் அதே இடத்துல தான் அந்த அந்த ராரி கிராஸ் ஆகி அதுக்கப்புறம் இப்போ அதுக்கப்புறம் இது ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படின்னா அந்த அந்த இடத்துலையும் உங்களுக்கு இந்த பெயிண்டிங்கோட தான் இருக்கும் அங்கே போய் வண்டி அந்த பொலையரோ ஆக்சுவலாக பொலையரோ பொலையரில் ஸ்கார்பியன் நினைக்கிறேன் அது போய் ஆக்சிடண்ட் ஆகணும்னு அந்த சீன் தான் நயந்திரா மேடம் அப்படியே எந்திரிச்சு தள்ளாடி வராங்க அப்போ கூட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெயிண்டிங் இருக்கும் நீங்கள் ஆகும் ஆகும்போது ஆக்சுவலாக அங்கே பெயிண்டிங் இல்லை அதுக்கப்புறமேல அந்த பாலத்தில் அதுக்கப்புறம் பெயிண்டிங் இருந்துச்சு இதை நான் கண்டுபிடிச்சேன் அப்புறம் பார்த்திங்க அவங்க கண் நல்லா க்ளோஸ் பண்ணி பார்த்துன்னு வச்சிங்களேன் ஆக்சுவலாக அவங்க கண்ணு போன மாதிரி தான் ஆயிடுச்சு ஏன்னா நெற்றிக் கண் படுத்துற டைட்டில் அப்படின்னா கண் சம்மந்தப்பட்டது தான் இவங்களுக்கு இதுக்கப்புறம் கண்ணு காலி கண் இருக்கும்போது என்னென்ன செஞ்சாங்க நயன்திரா மேடம் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்ஸாக ஒவ்வொரு இதில் பார்ப்போம் எதுக்கு சொல்கிறேன்னா இவங்களுக்கு கண்ணு பேடிச்சு அப்படிங்கிற வந்து இவங்க சிக்னல் கிராஸ் பண்ணும்போது அதை தான் பார்த்தீங்கன்னா சிக்னல் நான் மார்க் பண்ணியிருப்பேன் அது நடந்து போகிற சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க கண்ணை பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ன் சவுண்ட்லாம் கேட்டோன்னா ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு முறையாக ஒரு தோன்றும் அந்த சீன் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க கண்ணு தெரியல அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோனு கால் வரும் அப்படியே தடவிக்கிட்டே இருந்தோம் வைப்ரேட்டோடு அடிக்கும் அதை தடவிக்கிட்டு எடுப்பாங்க அந்த சீன் இருக்கும் நான் அந்த ஃபோட்டோஸ் போகிறேன் பாருங்கள் அடுத்து நோட் புக் வந்து அது என்ன எழுதிருக்குன்னு பார்க்காம பிளாக்காகவே இருக்கும் அதை அப்படியே பார்த்துட்ருப்பாங்க அது பார்ப்பீங்க அதேமாரி கண்ணு தெரியாமல் ஸ்டிக் எடுத்து வருவாங்க அந்த ஸ்டிக் எடுத்து வரதோடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது அந்த ஸ்டிக்கு பிடிக்கிறதுக்கு பக்கத்து கீழே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கேமரா இருக்குது அது எங்கெங்கே போகிறாங்களோ அது கேமரா கேப்ச்சர் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் நான் ரவுண்ட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சு அதேமாரி யாராச்சும் வந்து கிட்டினா வந்தாங்கன்னா வைப்ரேஷன் பொழுது லேட்டஸ்ட்டாக உள்ளது இந்த படத்துக்காக இவங்க நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க நெட்ரிக் கண் கண்ணு தெரியாமல் இதான் ரெண்டு கண் இருக்குது இன்னொரு கண் என்ன நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வரேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் அடுத்த ஃபோட்டோஸ் விடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்க அதான் அவங்க காது கொடுத்து கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சீனு அப்படியே க்ளோஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த காது கிட்னா ஷார்ட் போவோம் அந்த காதை நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்னாப் பண்ணி ஒரு பொண்ணுகள்லாம் கிட்னாப் பண்ணி ஒருத்தவன் சாவடிக்கலாம் அது வந்து அது வந்து ஆம்பளையா பொம்பளையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த இதை பார்க்கும்போது என்னென்னா ஒரு லெதரு எதாக இருந்தாலும் காலில் கட்டுறதா தான் கேயில கட்டுறதா லெதரை வச்சு ஒரு பால் வச்சு இதை வாயில வச்சு கட்டி அந்த பொண்ணை கொடூரமாக சாவடிக்கிறான் அவன் அதுதான் அந்த இது இன்னொரு பொண்ணை அதுமாரி தான் சாகடிக்கிறான் நான் சொன்னா கையில் மேலே கட்டியிருக்கோம் லெதர் இருக்கும் அதேமாரி வாயில் பால் இருக்குது வேறு பொண்ணு பேக் டாவில் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு எல்லா உலகில் எரியும் அந்த லைட் எங்கே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது வீடியோவில் அடுத்து பார்த்திங்கன்னா இவன் வந்து சொன்ன மாதிரியே ஒரு பெல்ட்டுனா இந்த ட்ரெஸ் இல்லாத சமயத்தில் கூட அந்த இந்த ஆளு தான் போடுவாங்கள்ல அந்த சின்ன பிள்ளையில் போடுவாங்க ட்ரெஸ் அதே மாதிரி கூட இதில் வந்து ஒரு மாதிரியான லெதரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்ல அதே மாதிரி நம்ம கையில் அடிக்கிற சாட்டை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து லெதரில் தான் இருக்குது சாட்டெல்லாம் தான் அடி அடிக்கிறான் அதை கட்டி வச்சு அந்த சீனு ரெண்டாவது சீன் பார்த்திங்கன்னா அடிக்கிறதா இருந்தாலும் அந்த விக்கு அந்த அந்த பொண்ணுக்கு ஒரு விக்கு மேட்ரு ஒன்று இருக்குது இதில் எதாக இருந்தாலும் இவங்க போய் யாரை சாவடிக்க போனாலும் அந்த விக்கை மாட்டிட்டு தான் போய் சாவடிக்கிறான் அது சாவடிக்கிறது ஜென்ட்ஸாக லேடிஸா அப்படிங்கிறத வந்து நான் வந்து டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன் நான் பார்த்ததுல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே அந்த லாங் ஷார்ட்டில் இன்னொரு ஷார்ட்டில் பார்த்திங்கன்னா ஷார்ட்டை அடிக்கும்போது மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் டூல்ஸ் வச்சிருக்கான் ஆப்பிஸ் அப்படின்ற டூல்ஸ் அதெல்லாம் இருக்குது அதுங்க பார்க்கும்போது அந்த ஃபோட்டோஸில் தெரியுது அதே இன்னொரு ஃபோட்டோஸ்லேயும் போகிறான் பாருங்களா அங்கேருந்து பார்க்கும்போது பார்க்கும்போது அந்த லாஸ்ட்டில் வந்து அவன் அந்த டூல்ஸ்லாம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னென்னா இருக்குது என்னென்ன வச்சுக்கிறோம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் அதில் இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து விக் நான் சொன்னேன் ஆக்சுவலாக வந்து விக்கை வந்து கலெக்டரும் கையில் கூட லெதர் லெதர் இருக்குது லெதர் மாதிரி ஒரு வாட்ச் மாதிரி இருக்குது கல்ட்ரா அதுங்க லாங் ஷாட்ல பார்த்தீங்கன்னா கூட அந்த க்ளோஸு கையில் போடுமோ க்ளோஸ் அது மேலே வச்சுட்டு நல்லா முறையான ஒரு கொலையை பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அது லேடிஸாக ஜென்ஸாங்கிறது நான் சொல்கிறேன் இதே சொல்லி சொல்லுங்கன்னு நினைக்கிறீங்களா சொல்லிடுறேன் அதேமாதிரி நமக்கு இது ஒரு ஜென்ஸ் மாதிரி தான் ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹாஸ்பிடல்னு என்னால் சொல்ல முடியும் சம்திங் இல்லைனா ஒரு லாஜாக இருக்கலாம் ஓகேவா இல்லைனா இங்கே தான் வந்து நிறைய ரூம் இருக்குது அதெல்லாம் வந்து நிறைய தங்கியிருப்பாங்களே பேசணும் அந்த ரூமாக இருக்கும் இவன் நடந்து வரும்போது பின்னாடி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும் கலரில் அங்கே தான் ஆக்சுவலாக எல்லாம் எல்லாத்தையும் கொலை பண்ணுறது எல்லா விஷயம் செய்யறது கடத்தி வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அடுஷாட் பார்த்திங்கன்னா அவன் நடந்து வரான் பார்த்தீங்கன்னா சூளை அதுவும் அவனே தான் ஓகேவா அவனை தாங்கிற அவளுங்கிற குழப்பு நான் சொல்லி நான் தெளிவா இந்த லெதர் வந்து மெயினாக காமிப்பாங்க செமையாக இருக்கும் அந்த எழுத்துனா ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த லெதர் வந்து லெதர் தான் மெயினாக அந்த படத்தில் வந்து காமிப்பாங்க ஏன்னா போஸ்டர்லயே நம்ம லெதர் தான் நிறைய பார்த்தோம் ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் இந்த காலப்புறத்தில் நடிச்சிருப்பாரு அவர் நடிச்சிருக்கும் போது அந்த எயித்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணை போது கூட அவங்களுக்கு என்ன தெரியும்னா அது ஒரு மார்க்ஸ் நான் சொன்னேன் அந்த மார்க்ஸ் போட்டுக்கிட்டு அந்த விக்கோட அது பார்க்கறதுக்கு தெரியும் அது பேக் பார்த்தா கை ஒரு க்ளோஸ் இருக்கு அதுவும் அந்த போலீஸ் விலை செஞ்சவங்க தான் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் அந்த போஸ்டரு அடுத்தப்போ அது நல்லா க்ளோஸில் காமிக்கிற அது டார்க்கா தெரியாது இதுல வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விக்கு தெரியும் இது ஒரு லேடிஸா ஒரு ஜென்ஸா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே டவுட்ஸ் இருக்கும் எனக்கும் டவுட்ஸ் இருந்துச்சு நான் கொஞ்சம் ஓல கிளியர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டனை போய் அப்படியே நான் ஒரு ஒரு ரொமாட்டிக்காக அந்த வில்லம் போற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு அங்க பொண்ணை கட்டி வச்ச மாதிரி அதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா சேவ் பண்ணிட்டு பல பலன்னு இருக்குது அப்படின்னா அது வந்து அது ஜென்ஸா லேடிஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது அந்த சீன் பார்க்கும்போது அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா அது முக்கியமான சீனுங்க இது ஒரு மெட்ரோ ட்ரெயினில் ஏறுறாங்க போது அங்கே வாட்சிங் டைம் பார்த்தீங்கன்னா ரயில்வே டைம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஐம்பத்தி ஒன்று ஆக்சுவலாக பதினொன்று ஐம்பத்தி ஒன்று நார்மல் டைம் கீழே இருக்குது வாட்சி அதில் அவங்களுக்கு பா அந்த டைம் பார்க்கும் போது தெரியும் இவங்க இங்கேருந்து ஏறி எங்கே போகிறாங்கன்னா மால் தான் போகிறாங்க ஓகேவா இங்கேயிருந்து பக்கத்தில் தான் போகிறாங்க அங்கே போயிடுறாங்க போகும்போது ட்ரெயினில் ஒரு பதட்டங்கள் அவங்களுக்கு இருக்குது ஐயோ நம்ம கண்ணு வரே தெரியல போகிற விஷயம் சக்ஸஸாக முடியுமா அப்படிங்கிற மாதிரி மறையா ஒரு ஃபீலிங்ஸில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஹெட்செட் வச்சுருவாங்க காதில் நம்ம ஏற்கனவே மாஸ்டரில் சொல்லியிருக்கோம் நிறைய ஹெட் பற்றி இதுலேயும் ஹெட்செட் வச்சிருக்காங்க இந்த ஹெட்செட் வச்சு இந்த ஃபோனை வச்சு கனெக்ட் பண்ணி என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் நடந்து வராங்க இறங்கிட்டாங்க ஃபோரம் மால் தான் ஆக்சுவலாக வராங்க அவங்க ஃபோரம் மாள் இருக்கிற அங்கே வந்துட்டு வரும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கான் அதை பாக்ஸில் கட்டணம் போட்டிருக்கேன் கலர் ஃபேன் போட்டு நல்லா பாருங்கள் ஓகேவா அடுத்து பார்த்தா லிஃப்ட்டில் அவங்க உள்ளே வராங்க வரும்போது கூட அந்த ஃபோனை இப்படி தான் வச்சுக்கணும் ஒரு பத்திரத்துலேயும் உள்ளே வந்துட்டு இருக்காங்க அவங்க ஃபோரமால் உள்ளோன்றாங்க அந்த இடத்துல பார்த்தா அந்த நீலகிரம் சட்டப்போட்டம் வந்து வேகமாக உடாடுறான் நேராக ஆப்போசிட்டில் பார்த்தா ஃபோரமால் தான் தெரியுது அடுத்த ஆட்டில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ரைட்டில் மால் ஃபோரமால் மாதிரி காமிச்சிருக்காங்க டீசரில் ஆக்சுவலாக அவன் ஃபோரமால் உள்ளே தான் போகிறான் போனவொன்னே இந்த பொண்ணு நயந்திரம் மேடம் செஞ்சிருக்காங்க ஒரு பதட்டத்தில் அங்கே என்ன நடக்குதோ அப்படி எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அதை யாராவது இருக்காங்க அது யார் நான் சொல்கிறேன் அவங்க கண் பார்த்திங்கன்னா சம பதட்டமாக இருக்குது அவங்க வாட்சி பார்த்தீங்கன்னா பதி பன்னெண்டு நாற்பத்தஞ்சு ஆகுது அப்போ நான் சொன்ன இருபது பதினொன்று ஐம்பத்தி ஒன்றுங்க ட்ரெயின் ஏறினாங்க அந்த அந்த சீன் இப்படி கன்வீனியூட் ஆகுது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸின்னு கூட ஒரு போஸ்ட் இருக்கும் இது ஃபோரம் மால் இடம் தான் அதுக்கப்புறம் ஊசி எடுத்து வரும்போது கூட அந்த ஊசினா ஒன்று அவங்கள பார்த்து பைப்புன்னு பொண்ணு ஒன்று ஊசியை பார்த்து பண்ணி எதுவும் பைப்பிடாம அப்படி நேராக பார்க்கும்போது அவங்களுக்கு கண்ணு நல்லா தெரியல அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாகிடுச்சு அதுமாரி படத்தில் நடித்த ஹீரோ அவங்களுக்கு திறனே சரண் சார் நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி பாருங்க தலையில் அடிபட்டு இருக்குது அது இல்லாமல் லெஃப்ட் சைடில் ஏதோ ஒரு மேட்ரு வச்சு கையில் வச்சுக்கிறாரு ரைட் சைடில் பார்த்தா ஃபோன் தான் மெயினாக எடுத்து வராங்க எடுத்து வந்துட்டுருக்காரு அவங்க அவங்க நயந்திர மேடம் அந்த வீடியோஸ் காமிக்காமிக்கி அவங்க பார்த்துக்கிட்டு இவர் டிராவல் பண்ணி வர்றாரு ஆக்சுவலாக வந்து நயன்திரம் மேடம் இவரு தம்பி சி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அவரும் இங்க உள்ள மெட்ரோல வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகி அதே ஃபோரோமால் உள்ள அவரும் வராரு அப்படின்னு தெரியுது அதுக்கப்புறமேல அங்கே சில விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு நயந்திர மேடம் வந்து இந்த உள்ள அந்த உள்ள மேலே காமிக்கிறேன் பாருங்கள் ரைட் சைடில் பார்த்து ஒரு கட்டம் போட்டிருக்கேன் அது பார்த்திங்கன்னா டாக்டர் சிம்பிளாக இருக்குது தெரியுங்களா அந்த மாதிரி டாக்டர் சிம்பிள்னு இப்படி டாக்டர் மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அந்த சிம்பிள் தான் அந்த பேக் சைடில் இருக்குது ஒரு கொலகாரம் வந்து ஒரு பெண் டாக்டராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஜென்ஸ் டாக்டராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அதுக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட அந்த மாஸ்க்கு அந்த மேட்ரு கூட இங்கேயே அப்படி இருக்குது மாஸ்க் மாஸ்க் பார்க்கும்போது தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இல்லை ஜாமாலாம் இருக்கும் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ட்ரெயிலரில் பார்க்கும்போது நீங்கள் புஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நயந்திரமன் அப்படியே வெக்ஸாகி அவன் வில்லனை பார்த்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சரண் சரும் உள்ளே வராரு அதுக்கப்புறம் சுத்தி இதெல்லாம் எல்லாம் பண்ணி சரணம் சரம் உள்ள வராங்க அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க போலீஸுக்கு போலீஸ் வராரு போலீஸ் வந்தோன்னா அந்த அடிக்கிறான் அந்த வில்லில் அடிக்கிறான்னு கண்டிப்பாக அவங்க போலீஸ் அடிக்கிற மாதிரி இது அடிக்கிற மாதிரி தெரியுது அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் நான் சொன்னால் டாக்டர் சிம்பிள் அப்படியே அதில் இருக்குது அதுக்கப்புறம் வசதி பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் லைட் மேலே லைட்டிங்லாம் தெரியாமல் இது போலீஸாக தான் இருக்கும் ஏன்னா இவங்க கண் நெற்றிக் கண் அப்படின்னா மூணாவது கண் அப்படின்னா கண்ணு தெரியாமல் கண் இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு மேட்டை தான் இவங்களுக்கு வந்து கண்ணு தெரியும் சில விஷயம் பண்ணுறாங்கன்னா கண்ணு தெரியாமல் பண்ணுறாங்களா சில டவுட்டில் வந்து போலீஸே இது வந்து கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இல்ல வந்து வேறவங்க யாராச்சும் ஒரு பிளான் பண்ணி நீங்க சில விஷயத்தை பண்ணி சொல்லிட்டு அவங்களே தெரியாம கூட இதை வந்து தெரிஞ்சுதான் பண்ற மாதிரி தெரியுது அவங்க சைலண்டா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவரு வந்து அந்த இதை கட்டுறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து கன்ஃபியூஷன் இருக்கு அதுக்கப்புறம் இன்னும் ஷாட் பாத்தீங்கன்னா உள்ள வந்து அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் இருக்கும் நம்ம அந்த பாப்பர்ஸ்லாம் பண்ணி இந்த வைக்கிற இடம் இருக்கும் இவங்க எதை தெரியாமல் ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க போங்க தேடிட்டு இருக்குமோ திடீர்னு ஒருத்தவனை பார்க்கும்போது ஒரு சவுண்டு கேட்டு மேலே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அங்கே இருக்கிற ஜாமான் எடுத்து அடிக்க வராங்க அடிக்க வரும்போது ஸ்ட்ரைட்டாக அவன் இங்கே நிற்க நிற்கிறாரு ஆப்போசிட்ல நேராக அவரை கூட அடிச்சிருக்கலாம் அவர் அடிக்காம சம்மந்த இல்லாமல் அந்த சைடு அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியல அந்த சைடில் நம்ம கன்ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி இதுலயும் அப்படிதான் வேகமாக அடி கண்ணை மூடிக்கிட்டு கண்ணம்லாம் அடிக்கிறாங்க இவர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இவரை வந்து எங்கே இப்போ பைப்புன்னு தெரியாமல் ஒரு மாதிரியே பயந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்சி ஒன்று படத்தில் ரொம்ப மெயினாக இருக்குது இந்த ஷாட்டில் பார்த்திங்கன்னா வாட்ச் இருக்கும் வாட்சில் வந்து ஒரு அப்படியே அந்த நம்ம டைமிங் திருவோம் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஊசி மாதிரி எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இன்னொருத்தவனை போய் கழுத்தில் அப்படியே சொல்லுவாங்க அது நல்லா பக்காசினாக இருக்குது இது என்ன அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியல ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா டக்குன்னு நம்ம எடுத்து ஏதாச்சும் ஒன்று காப்பா நம்மளே காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஷார்ட் எடுத்திருக்காங்க சூப்பராக இருந்துச்சுங்க ஷார்ட்டு இப்போ நம்ம டீசர்ட்டு மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் இப்போ எப்படின்னா ஒரு சூப்பரான விஷயம் நயன்திரம் மேடம் ஒரு துப்பாட்டை மாதிரி போட்டு தாவணி போட்டு அப்படியே ரிமூவ் பண்ணுவாங்க அந்த ரிமூவ் பண்ணும்போது ஒரு மாதிரி சோகங்கள் இருக்கும் ஏன் ரிமூவ் பண்ணுறாங்கன்னா முடியை காமிக்கிற மாதிரி வில்லன் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தோணுது அது வில்லையோ வில்லனோ யாரோ ஒரு ஆள் இருக்கிறாங்க ஏன்னா அவள் எல்லா இடத்துலையும் விக்கு வச்சு தான் போயிட்டுருக்க வெக்கு தான் மெயினாக இருக்குது அதனால் அந்த முடியை ரசிக்கிற மாதிரி ஒரு தன்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே வரும்போது அந்த விக்கு வச்சுட்டு அந்த வில்லன் போகும்போது பிடிச்சி இழுப்பாங்க குடியை பிடிச்சி அது ஆக்சுவலாக வில்லனாக தான் இருக்கும் அது நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் போடும்போது உங்களுக்கு தெரியும் என்னென்னு அதேமாதிரி கார் இன்றைக்கி அந்த மலையில் வந்து அடித்து பேக்கில் விழுகும் போது பல மாதிரி காமிப்பாங்க அது காமிக்கும் போது கூட ஒரு பொண்ணு வேகமாக வந்து ஒருத்தவனை பிடிச்சி இழுக்கும் அப்படிங்கும் ஒரு ஜென்ஸு விக்கு போட்டிருந்தாலும் அதெல்லாம் பண்ணுவாங்க ஒரு லேடிஸ் வீரமாக இருந்தாலும் அதெல்லாம் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அவங்க கையில் பார்த்தா அதையும் நான் ரவுண்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு மாதிரியே ஒரு நம்மளாம் வளையம் போடுவோம் அந்த மாதிரியான ஒரு வளையம் ஒன்று இருந்துச்சு அது ஜென்ஸாகவும் இருக்கலாம் லேடிஸாகவும் இருக்கலாம் ரெண்டு மாதையும் இருக்கலாம் எனக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த படத்தில் வந்து அவங்க லேடிஸை தான் வில்லனாக காமிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷாக இருக்குது ஏன்னா அவங்க லேடிஸ் தான் கொள்றாங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது படம் பார்க்கும்போது தெரியும் ஜென்ஸாக கூட இருக்கலாம் சம்திங் நான் சொன்னது தான் நீங்கள் அப்படின்னு நினைச்சிடாதீங்க ஆனால் ஆக மொத்தத்தில் வந்து இதில் நிறைய இன்னொரு விஷயமும் இருக்குது அந்த கண்ணாடியில் காமிப்பாங்க நயந்திராமலை அதுக்கப்புறம் கண்ணாடி காமிப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரராக ஒரு காமிப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அஜ்மல் அதில் நடிச்சிருப்பாரு அஜ்மல் தான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நல்லா ஒரு ஷாங்கில் ஃபேமஸ் ஆனார் அந்த சாங்கில் உள்ளவர் அது அப்போ அவர் திரும்பி பார்க்கும்போது அது எதோ கனெக்ட் ஆகுமா அவர் அவர் தான் அந்த மற்றதுக்கெல்லாம் காரணமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் அஜ்மலா ஆளா அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் உண்ணுறால் நடந்து போய்ட்டு இருக்கும்போது கூட சேப்பு சூ போட்டிருப்பாங்க பின்னாடி பாப்பாரு அந்த வீடியோஸ் போடுறேன் அவர் சேப்பு சூ போட்ட உடனே தான் அதுக்கப்புறம் ஃபோரமாலுக்கு உள்ளே வருது வந்து நம்ம சகா படத்தில் நடித்த ஹீரோ அப்படி சார் தெரியும் நிறைய பேர் வேறு பேர் சொல்லிகிட்டு எனக்கு இப்படி தான் தெரியும் அவரை அவர் ஒரு வரு அப்படின்னா கண்டுபிடிச்சேன் சரண் இப்போ ஆக மொத்தத்தில் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நெற்றிக்கண் எப்படின்னா நல்லபடியாக போய்ட்டுருக்க ஒரு நயன்திராவுக்கு நல்லா கண்ணி தெரிஞ்சுட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது அது என்ன நடக்குதுன்னா நிறையா பெண்ணுங்கள்லாம் கொல்ல போடுறாங்க அப்படின்னு கேள்விப்படுறாங்க ஆனால் இவங்க ஓரளவு கண்டுபிடிச்சுறாங்க இவங்களுக்கு தெரிஞ்சிருது கையே நேர நேரத்தில் வந்து இவங்களை அடிச்சு சாப்பிட்டுச்சின்னு சொல்லிட்டு ஆக்சிடண்ட் பண்ணி அவங்கள ஏதோ பண்ணி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது அதுக்கப்புறம் கண்ணு தெரியாமல் எப்படி போராடி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்துக்கு ஒரு கதை கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடில கண்ணு இருந்தும் அதான் சொல்லுவாங்க கீழே ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் அது உங்களுக்கு தெரியல டைலாக் நம்ம அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் ஓ கண்ணுக்கு எதுவும் தெரியாத ஆனால் என் கண்ணுக்கு நீ மாட்டேன் பார்த்துட்டிங்களா இதுதான் அந்த படத்தில் ஃபுல் மேட்ரு ரெண்டு கண் இருந்தாலும் இன்னொரு கண் இங்கே இருக்கு நெற்றிக் கண் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுவாங்க அதே மாதிரி தான் திரும்பி திரும்பி சொன்னாலும் தான் சொல்லிட்டு போவோம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் முடிக்கிற வயசுல விக்னேஷ் சிவன் ரொம்ப எனக்கு ரொம்ப நல்ல மனிதர் நான் சின்ன ஒரு ஃபோட்டோஸ் போடுறாருன்னு பாருங்க ஏன்னா நான் வந்து சொடக்குமே மேலே சொடக்கு போடுது அந்த சாங்கில் நான் போய் நடிக்க போயிருந்தேன் ஆக்சுவலாக சும்மா ஜூனியர் ஆரிஸ்டாக போயிருந்தேன் அப்போ சூரியகுண்டம் வச்சுருந்தேன் அப்போ சூரியாகூட கூட ஒரு ஸ்டில் வச்சுருந்தேன் அப்புறம் இவரு நல்லா நல்ல மனிதர் ஒரு அந்த பாட் அந்த பாட்டிலேயே வந்து குங்குமம் தான் நிறைய தெளிச்சிருப்பாங்க எங்கள் பார்த்தாலும் அதுதான் மெயின் பாயிண்ட்டாக இருக்கும் அது வந்து தான் வேலை எடுத்து அவர் செய்வார் ஒரு செட்டியை எடுத்துக்கிட்டு குங்குமம் போட்டுகிட்ருப்பா எங்கள் பார்த்தாலும் இந்த வீடியோ பார்க்கும்போது விக்னேஷ்வர் சார் இருந்தாலும் அவர் தெரிய தெரியும் அதுக்கு நானும் அவருக்கு பக்கத்தில் எடுத்து நான் நிறையா இடத்துல அந்த குங்குமம் நடிக்க தான் வந்தமோ இல்லாமல் ஒர்க் பண்ண மாதிரி நிறைய குங்குமம் எடுத்து அவர் போட்டுக்கிட்டு இருப்பேன் ரொம்ப எனக்கு பிடிக்க ரொம்ப சிரிப்பார் ரொம்ப ஒரு பந்தாவா இல்லாமல் ஒரு நல்லா சூப்பரான ஒரு குழந்த தன்மையான உள்ள விக்னேஷுவா அவர் நிறைய படம் பண்ணுங்கள் என்ற வார்த்தைகள் அதுமாரி சரண் இந்த போல நடிச்சிருக்கு அவ்வளோ சகாபடத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணேங்க ஓப்பனிங் எடுத்த ஒன்னே அதில் டப்பிங்லாம் நடந்துச்சு டப்பிங் மொதல் மொதல் நான் ஐவென்ஸ் போகும்போது சரண் சார் நிறைய ஹெல்ப் பண்ணாரு அவர் கோரான கூட நன்றி வணக்கம் இப்படின்னு சொல்லலாம் சல்ட் இப்படியும் சொல்லலாம் சரண் சாருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது அவருக்கு கண்டிப்பாக தெரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சகா சகா சகான்னு சொல்லி சகா படத்தில் வாய்ப்பு கொடுத்த முருகே சாருக்கும் நன்றி சரி ஓகே நெட்ரிக்கன் இந்த படம் நான் ரிவியூ ரிவியூவும் சரி இந்த ப்ரேக்கும் பாங்களா அதில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு எல்லா விஷயங்கள்லாம் பே பார்த்து பார்த்துப்பீங்களே ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ண கிளிக் பண்ணுங்கள் நம்ம உங்களூர் வீடியோ சந்திப்போம் உங்களே விடைய பெரிய உங்களா டேஸ்மாயில் பாய்